பத்தாம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.3 ஆறாவது கணக்கு பார்க்குறோம். பிற்பகல் 11 மணிக்கு 15 மணி நேரத்திற்கு முன்பு நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. முன்னாடி கணக்கு போல தான். அப்போ என்ன ஈக்குவேஷனுங்கிறத எழுதிடலாம். 11 மணி, பிற்பகல் 11 மணி அப்படிங்கிறப்ப பிஎம்னு கொடுப்போம். 11 மணிக்கு 15 மணி நேரத்திற்கு முன்பு அப்படிங்கிறதுனால கழிச்சிடலாம். அப்போ 11 - 15 மணி நேரத்திற்கு முன்பு அப்படிங்கிறதுனால 11 - 15 என்ன மதிப்புன்னு தெரியாது, கான்கரன்ஸ் எக்ஸு. முற்பகல் பிற்பகல்னு பிரித்து கொடுக்கப்பட்டு இருக்கிறதுனால மட்டு மதிப்பாக 12 மணி நேரத்தை எடுத்துப்போம். அப்போ 12, இதை சுருக்கலாம், -4 கான்கரன்ஸ் கிளாஸ் எக்ஸு மட்டு 12. இடது பக்கம் கொண்டு வரோம்னா -4 - -x = 12 மட்டு. இப்போ இந்த இடத்துல -4 - x என்பது 12 மடங்கு ஆகும். இப்போ எக்ஸுக்கு என்ன மதிப்பு கொடுக்குறப்ப இது 12 வகுபடும். -4 - 4க்கு முன்பான எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கணக்கிட்டு பார்த்தோம்னா -4 - 8 அப்படின்னா -12. -12 என்பது 12 மடங்கு ஆகும். இங்கே நாம் நேரம் அப்படிங்கிறப்ப மைனஸ்லாம் எடுத்துக்க மாட்டோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன மதிப்பு இந்த இடத்துல நம்ம பிரதியிட்டிருக்கிறோம் அப்படின்னா 8 பிரதியிட்டிருக்கிறோம். எக்ஸுக்கு 8 கொடுத்ததுனால எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பு 8 பிரதியிடுறப்ப -12 கிடச்சிது. அப்போ 8 ஆகும். மதிப்பு எக்ஸோட மதிப்பு 8 தெரிஞ்சது. இந்த இடத்துல ஏஎம்மா பிஎம்மா அதாவது முற்பகலா பிற்பகலா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்படின்னா பிற்பகல் 11 மணி. அப்போ 15 மணி நேரம் அப்படி சிம்பிளாகவே சொல்லிடலாம். பிற்பகல் 11 மணி அப்படின்னா 11 மணியில் இருந்து 15 மணி நேரத்தை கழிக்கிறோம். அப்போ 1 12 மணி நேரம், 15 - 12 + 3 பிரித்தோம்னா 15 கிடைக்கும். 1 12 மணி தாண்டுச்சுன்னா பிற்பகல் 11 மணிங்கிறது முற்பகல் 11 மணியாக ஆகிடும். முற்பகல் 11 மணிங்கிறது நமக்கு ஏஎம்மாக இருக்கும். அப்போ 11 மணிக்கு முன்னாடி இன்னும் 1 3 மணி நேரத்தை நாம் கழிக்கிறோம். 15 மணி நேரத்தில் 12 மணி நேரத்தை கழிக்கிறப்ப முற்பகல் 11 மணின்னு வருது. அதில் மேலும் 3 மணி நேரத்தை கழிக்கிறோம் அப்படின்னா 11 - 3 = 8. அப்போ கிடைக்கக்கூடிய மதிப்பானது முற்பகல் 8 மணியாக இருக்கும். தேர்ஃபோர் பிற்பகல் 11 மணிக்கு 15 மணி நேரத்திற்கு முன்பு நேரமானது முற்பகல் 8 மணி. அப்போ 8 AM அப்படின்னு கொடுத்துடலாம். தேங்க்யூ.